தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி ஐடி படித்தா என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது இந்த பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிறது பிடெக் மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த வீடியோவில் அது தொடர்பான அனைத்து விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படிப்பில் எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக வந்து ப பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாவா கணிதம் கம்ப்யூட்டர் பிரிவு எடுத்திருந்தால் இந்த ஐடி துறையில் நீங்கள் பணியாற்றலாம் அதாவது பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர் வந்து பிஎஸ்சி ஐடி துறையாக இருக்கிறதுனால இதில் வேலை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகள் கண் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த கல்லூரியில் வந்து இந்த கல் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது மிக குறைவான அளவு தான் இருந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து நிறைய பேர் இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிறது தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு யூஜி கோர்சஸ் மற்ற படிப்புகளை போன்று இதற்கு வந்து மூன்று ஆண்டுகள் வந்து ஆறு செமஸ்டர்களும் இருக்கு இருக்குது ஆனால் பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த படிப்பானது இருக்கிறது இல்லை சில கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் வந்து இந்த ஐ ஐடி படிப்பானது இருக்குது பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிறது உங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த காலேஜிலேருந்தும் அந்த காலேஜில் இருக்கான்னு உதவி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இருந்துன்னு சொன்னால் ஜாயின் பண்ணுங்கள் உண்மையில் நல்ல கோர்ஸ் தான் இது இது வந்து அடிப்படையாக வந்து ஸ்டோரிங் ப்ராசஸிங் செக்யூரிட்டி மேனேஜிங் இன்ஃபர்மேஷன் உள்ளிட்ட படிப்புகளை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேர் துறையில் வந்து யாரெல்லாம் ரொம்ப அதிக திறமையும் ஆர்வமாக இருக்கோ அவங்களெலாம் தாராளமாக இந்த பிஎஸ்சி ஐடி வந்து எடுத்து படிக்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் வெப் டிசைன் ஃபேஸ் ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் போன்ற துறைகளில் பிஎஸ்சி ஐடி முடித்தவர்களுக்கு நல்ல எதிர்காலமானது இருக்குது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறையில் கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பீடெக் படிப்புக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக தான் கண்டிப்பாக இருக்குது இதுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஐடி படிப்பதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிதம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் கணினியை வந்து ஒரு பாடமாக எடுத்து படித்திருந்தால் மட்டுமே இந்த பிஎஸ்சி ஐடி படிப்பில் நீங்கள் சேர முடியும் அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு வந்து சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க பன்னெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும் கம்ப்யூட்டராக நல்ல திறன் பெற்றிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தொழில்நுட்பத்தை உடனடியாக புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கணும் அப்போது தான் வந்து பிஎஸ்சி ஐடி படிப்பில் வந்து சரியாக நீங்கள் படித்து வெளியேற முடியும் ஸோ எங்கே வந்து நமக்கு வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல துறை கிட்டத்தட்ட கணினி மயம் நிறைய நிறைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கணினி மையமாக தான் இருந்துகிட்டு கம்ப்யூட்டராக இருந்துகிட்ருக்கும் அதனால் வந்து இனி வரும் காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் எல்லாமே கம்ப்யூட்டர் துறை இணைந்தே தான் காணப்படும் அந்த வகையில் வந்து விண்வெளி ஆராய்ச்சித்துறை ஹெல்த் கேர் ஃபார்மசி பயோடெக்னாலஜி கெமிக்கல்ஸ் சுற்றுச்சூழல் மேலாண்மை கல்வித்துறை போன்ற பல துறைகளில் வந்து வேலைவாய்ப்பானது அதிகமாகவே இருக்குது இந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் குவாலிட்டி அனலைசிஸ்ட் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டு கிராஃபிக் டிசைனர் போன்ற பதவிகள் வந்து பணி நியமனம் வந்து செய்ய முடியும் ஸோ இதர திறமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி ஐடி படிக்கும்போது வெறும் படிப்பில் படிப்பில் மட்டுமே நம்ம கொடிக்கட்டராக இருக்கக்கூடாது மூன்று வருட படிப்புக்கு பிறகு நமக்கு என்னென்ன நிறுவனங்கள் எ எதிர்பார்க்குதோ அத்தகைய அனைத்து திறன்களையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஐடி துறையில் நீங்கள் வந்து ஜொலிக்க முடியும் நீங்கள் ஐடி துறை அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் க்ரியேட்டிவிட்டி கிரிட்டிக்கல் உள்ளிட்ட திறமைகளை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும் இவை தான் வந்து வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிஎஸ்சி ஐடி துறையில் வந்து பொதுவாக பா பொதுவான பாடத்திட்டங்கள் எல்லாமே இருக்கும் சி ப்ரோக்ராமிங் டிஜிட்டல் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வித் ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வெப் டிசைனிங் லாங்குவேஜஸ் மொபைல் கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஎஸ்பி நெட் பிஹெச்பி இன்டர்நெட் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் Network டெக்னாலஜி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் Networking அண்ட் இன்டர்நெட் என்விரான்மெண்ட் அப்படின் சொல்கிற இந்த பொதுவான பாடத்திட்டங்கள் வந்து இதில் இருக்குது இந்த பிஎஸ்சி ஐடிக்கும் பீடெக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பிஎஸ்சி ஐடி மற்றும் பிடெக் வந்து இந்த இரண்டு படிப்புகளுமே கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பிடெக் அப்படின்னு சொல்கிறது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பிஎஸ்சி என்பது டிப்ளமோ படிப்பு போன்றது இரண்டுமே வந்து ஒரே துறை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் படிக்கின்ற பாடங்கள் பிடெக் படிப்பிற்கு கூடுதலாக இருக்கும் பிஎஸ்சி ஐடியில் வந்து ஆறு செமஸ்டர்கள் இருக்கும் அதே நேரத்தில் பிடெக் படிப்பில் மொத்தம் வந்து எட்டு செமஸ்டர்கள் இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் பாடங்கள் கூடுதலாக இருக்கும் எனவே பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்கிறது ஒரு அடிப்படை படிப்பு அதனால் இந்த படிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்ல எதிர்காலமானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்